friends and families, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எதை பத்தினதுன்னா, லக்சம்பர்க் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கும் சரி இல்ல லக்சம்பர்க் கண்ட்ரிக்கு புதுசா வரவங்களுக்கும் சரி கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய வீடியோஸ்ல கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சினா எங்க போறது, இல்ல டாக்டர் எப்படி கன்சல்ட் பண்றது, ஒரு பீடியாட்ரிஷியனா எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம எமர்ஜென்சி கேஸ்ல இருந்து வந்துடலாம். சப்போஸ் இப்ப ஏதாவது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல ஒரு லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூஸ், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னா 112. இது மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே எழுதிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வித் மெடிக்கல் அசிஸ்டன்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி கேஸ்னா 112 ஓகே, பட் இப்போ ஜென்ரல் செக்அப் பண்ணணும், ஃபீவர், காஃப், கோல்டு, இல்ல ஏதாவது ஒரு பல்லு விஷயமா சம்பந்தமா ஏதாவது பாக்கணும்னா இங்க எல்லாத்துக்குமே ஆப் தாங்க. அந்த ஆப் என்ன, டாக்டர்னா டாட்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு டெமோ இப்ப நம்ம பாத்துக்கலாம். நீங்க அந்த ஆப் உள்ள போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க டாக்டரை பாத்துருந்தீங்கன்னா அந்த நேம் கொடுத்து சர்ச் பண்ணலாம். சப்போஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அந்த என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுல கைனகாலஜிஸ்டா, டென்டிஸ்டா, இல்ல ஆண்ட்ராலஜின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இதுல இருக்கும். அதுல உங்களுக்கு நீங்க என்ன பாக்கணும், யார மீட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் பிராக்டிஷனர் கொடுக்குறேன். லொகேஷன் நீங்க உங்க நியர்பை ஏரியாவை கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் மறக்காம கொடுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே மல்டிலிங்குவல் பீப்புளா தான் இருப்பாங்க, இருந்தாலுமே உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இல்ல டைம் சீக்கிரமா ரீச் ஆக ஏரியால யார் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க எந்த டேட்ல அவைலபிளா இருக்காங்க, எந்த டைம்ல அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஷெடியூல் போட்டிருப்பாங்க, அதுலதான் நம்ம புக் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும், நியூ பேஷண்டா, ரிட்டர்னிங் பேஷண்டான்னு, அதெல்லாம் செலக்ட் பண்ணிடணும். ஜென்ரல் கன்சல்டேஷனா இல்ல வேற ஏதாவது வேக்சினா அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு டேட் அண்ட் டைம் பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சில பேர் இதுல போன் நம்பரே கொடுத்துருப்பாங்க, நீங்க எதர் கால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதுதான் பெஸ்ட் வே. இதுல நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் வந்துடும். ஒருவேளை நீங்க பாக்குற டைம் அவைலபிலிட்டி இல்ல அப்படின்னா உங்க கன்வீனியன் டைமுக்கு நீங்க 24 hours எங்க போலான்னு கேட்டீங்கன்னா சிஹெச்எல்னு சொல்லுவாங்க, அதாவது சென்டர் ஹாஸ்பிட்டல் லக்சம்பர்க்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் 24 hours ஓப்பன்ல தான் இருக்கும். சோ உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க எந்த டைம் வேணாலும் இங்க போய் கான்டாக்ட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டிக்கு தனி செக்ஷன், சர்ஜரிக்கு தனி செக்ஷன், கெனர் கிளினிக்னு சொல்லுவாங்க, அதாவது லக்சம்பர்கிஷ்ல கெனர் கிளினிக், அதாவது சில்ட்ரன்ஸ் கிளினிக், பீடியாட்ரிஷியன்ஸ், நீங்க நியூபார்ன் பேபில இருந்து அப் டு 14 years வரைக்குமே இங்க பாப்பாங்க. நான் ஷேர் பண்ணிருக்கிற ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்துலயுமே போன் நம்பர்ஸ் இருக்கும், அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாம நான் டிஸ்கஸ் பண்ற எல்லாத்தோட ஹாஸ்பிட்டல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சிஹெச்எல்ன்ற சென்டர் ஹாஸ்பிட்டல் லக்சம்பர்க் அண்ட் கிஷ்பர்க் ஹாஸ்பிட்டல்ன்ற ரெண்டுமே 24 hoursமே ஓப்பன்ல இருக்கும். சோ நீங்க எப்ப வேணாலும் போய் கன்சல்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஏரியாக்குமே எமர்ஜென்சி கிளினிக் இருக்கு. இங்க நீங்க லேட் நைட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க இந்த எமர்ஜென்சி கிளினிக்கு போலாம். அது எந்தெந்த ஏரியால இருக்குன்ற எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே நான் ஷேர் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எமர்ஜென்சி கிளினிக்ல எல்லாம் பிலோ 4 years உள்ள குழந்தைங்களுக்கு இங்க சில டைம் பார்க்க மாட்டாங்க. அப்படி அந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா, பிலோ 4 years பேபிஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா நான் சிஹெச்எல்ல கேனர் கிளினிக்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, நீங்க அங்கதான் போயாகணும். நெக்ஸ்ட் ஃபார்மசிஸ் பத்தி பாக்கலாம். இப்ப நம்ம இந்தியால இருக்கோம்னா எனக்கு தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, ஜுரம்னு ஏதாவது போய் மாத்திரை கேட்டனா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா லக்சம்பர்க் கண்ட்ரில பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த ஒரு டேப்லெட்டுமே கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க ஃபார்மசிக்கு போகும்போது மறக்காம பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஏரியாஸ்ல ஃபார்மசிஸ் எல்லாமே ஈவினிங் 6 o'clock எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்க ஏரியால கூட ஷார்ப்பா 6 o'clock எல்லாம் அந்த ஃபார்மசி க்ளோஸ் ஆயிடும். சோ அப்ப அந்த டைம்ல ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கணும்னா எங்க போய் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 24 hoursம் ஓப்பனா இருக்கிற ஃபார்மசி லிஸ்ட் காட்டும், அதை நீங்க பாத்துட்டு அங்க போய் நீங்க டேப்லெட்ஸ் வாங்கிக்கலாம். லக்சம்பர்க் கண்ட்ரில இருக்கிறவங்க ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இருக்கிற ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோசியல் செக்யூரிட்டி கார்டு. ஒன்ஸ் நீங்க லக்சம்பர்க்ல லாங் ஸ்டே கேட்டகரியில இருக்கும்போது உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த கார்டு ஜென்ரேட் ஆயிடும். நீங்க இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பேசிக் மெடிக்கல் செக்அப்ல இருந்து மேஜர் சர்ஜரி வரைக்குமே நீங்க பண்ற செலவு எல்லாத்தையுமே 80-90% வரைக்குமே லக்சம்பர்க் கவர்மெண்ட் நம்மளுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 100% கிளைம் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பேமெண்ட் ரிசிப்ட், அவங்க கொடுக்குற பில், இது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்க சிஎன்எஸ்க்கு சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டுருவாங்க. அதுக்கான லெட்டரும் உங்க வீட்டுக்கு வந்துடும்.
அது மட்டும் இல்லாம நீங்க பார்மசி போகும்போது இந்த சிஎன்எஸ் கார்டை கொடுத்தீங்கன்னா அப் டு 80% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ரிமைனிங் 20% அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணா போதும். இது தாங்க லக்சம்பர்க் கண்ட்ரியோட மெடிக்கல் சிஸ்டம். ஸோ இதுல உங்களுக்கு இதே மாரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய்.